திருப்பதிக்கு அடிக்கடி போற ஆள்ல நானும் ஒருத்தன். என்னுடைய குலதெய்வமும் பெருமாள் தான். ஸோ கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு முறை அல்லது 3 மாசத்துக்கு ஒரு முறை எப்படினாலும் திருப்பதிக்கு செல்வேன். அப்படி ஒரு பக்தனாக இது என்னுடைய மனதை மிகவும் புண்படுத்தி இருக்கிறது. என்னுடைய வழிபாட்டு உரிமையில ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது வந்து சாதாரண விஷயம் அல்ல. YSRCP அவர்கள் செய்திருக்கிற விஷயம் இது சாதாரண விஷயம் அல்ல. நீங்களே சொல்றீங்க அந்த ஏஆர் ஃபுட்டு, அதுல இருந்து அவங்களே நேற்றுக்கு ஏதோ ஒரு இதில் சொல்றாங்க 4 லோடு திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்றது, குவாலிட்டி சரியில்லாம அது. ஸோ அந்த வீடியோவை நம்ம சமூக ஊடகங்களில் நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி கண்ணுக்கு தெரிந்து அதுல ஒரு கலப்படம் இருந்தது என்பதை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் குற்றம் சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் இல்லாம இந்தியாவிலேயே மிக லீடிங்கான ஒரு லேப்ல, குஜராத்ல அந்த லேப்ல பரிசோதனை செய்திருக்கிறார்கள். அந்த பரிசோதனையில இதுல கலப்படங்கள், விலங்குகளினுடைய கொழுப்பானது கலக்கப்பட்டது என்று ஒரு சர்டிபிகேட் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நிச்சயமாக குற்றவாளிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட